ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிவாஸ் டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுளிலிருந்து எப்படி காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேர் வந்து என்ன மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளிலிருந்து காப்பிரைட் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க வீடியோஸ் அப்புறம் தம்ப்னெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தமாதிரி கூகுளிலிருந்து காப்பிரைட் இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட யூடியூப் வீடியோஸில் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, ஸோ அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ காப்பிரைட் இல்லாமல் கூகுளிலிருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி, வாங்க ஒரு டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ யூடியூப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டேன். யூடியூப் சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இமேஜுங்கிறத கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் இமேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. இதில் ஒரு சில இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாமலும் இருக்கும், ஒரு சில இது பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டோட தான் இருக்கும். ஸோ காப்பிரைட் இல்லாமல் நாம் வந்து அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்க் டாப் சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்லாம் இருக்கும் தெரியுமா, லேப்டாப் அப்புறம் கம்ப்யூட்டர்னா, ஸோ அதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கு பாருங்க. ஸோ அந்த செட்டிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அட்வான்ஸ் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இது லேட்டஸ்ட் அப்டேட் க்ரோம் வந்து அப்டேட் பண்ணதால் கொஞ்சம் சேஞ்சு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அட்வான்ஸ் சர்ச்சுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், யூசேஜ் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கிரியாவிட்டி காமன் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது கிரியாவிட்டி காமன் லைசன்ஸை கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது ப்ளூ கலரில் கீழே. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாதி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைஞ்சு போயிடுக்கும். ஸோ பாதி இமேஜ் மட்டும் தான் இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ இமேஜ் தான். ஸோ இந்த இமேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட யூடியூப் வீடியோ தம்ப்னெயில் அப்புறம் உங்கள் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சேஃபாக வந்து இந்த இமேஜ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோஸில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.